சாதனை செய்வதும் சாதனைக்குள்ளாக்குவதும் இந்த பரம்பரைக்கு கைவந்த கலை. இப்போது புரிந்து கொள், இந்த உலகம் அனைத்துமே ஆணுக்கு பெண் அடிமை என்பதை நீ உணர வேண்டும். இந்த உலகம் முழுவதுமே சிவமயமா ஒருபடுதுமில்லை சுவாமி. இந்த உலகம் முழுவதுமே உன் மனதிலே ஒரு ஆணவம் முதல் முதலாக தோன்றினேன். இந்த உலகத்தை படைத்தல் என்ற ஆணவத்தோடு உரைக்கின்ற உலகம் அனைத்துமே சக்திமயம் என்று முதலில் தோழில் மட்டும் போதுமான். இந்த உலகத்தை படைத்தல் மட்டும் போதுமான். அனைத்து ஜீவ வேதனாசிகளுக்கும் இந்த பரமன் படியளக்கும் வழியில் அந்த ஜீவ வேதனாசிகள் எப்படி உயிர் பெற்றவாயும் படியளப்பவன் இந்த பரமன் என்றார். இந்த உலகம் அனைத்துமே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அப்படி இருக்கின்றபடுது. இந்த உலகம் முழுவதுமே சக்தி மயம் சக்தி மயம் சக்தி அந்த மனித உடலை சக்தி என்பதை பிறக்கிறது. அந்த உணவை படியளப்பவன் யார்? இந்த பரமன். இந்த பரமன் படியளக்கக்கூடிய உணர்வு தான் ஒரு சக்தி பிறக்கிறது என்றார். இந்த உலகம் அனைத்துமே ஒரு பெண்ணாக பிறந்தவரை ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்றார். அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து முதல் முதலாக அம்மா என்று அழைக்கிறதா அல்லது அப்பா என்று உரைக்கிறதா இதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் முழுவதுமே இந்த சக்தி உண்மையால் பார்த்தால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன் கருவறையில் 10 மாதம் ஒரு குழந்தையை சுமந்து இதனடுத்து பால்வட்டி சீராட்டி வளர்க்கின்றார். அப்படி வளரக்கூடிய குழந்தை அம்மை என்றுதான் அழைக்கிறது. இருந்த பொழுதிலும் குழந்தை அம்மை என்ற பட்சம் வீரியம் செலுத்துபவன் ஓர் ஆண் என்றார். இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். சிவன் சக்தி என்று அழைக்கிறார்களா அல்லது சக்தி சிவன் என்று அழைக்கிறார்களா? சிவனை முன்வைத்து சக்தி பின்வைத்து சிவன் சக்தி என்றுதான் அழைக்கிறார்கள். இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டாமா? இந்த உலகத்திலே அறியது பெரியது சக்திமயம் சக்திமயம் சக்தி. சூரியன் இடது கண்ணோ
சந்திரன் பார்க்கக்கூடிய ஏன் உடனிருந்து வரக்கூடிய ரோமங்கள் அனைத்தும் இந்த உலகத்தில் உள்ள மரம் செடி கொடிகள் நான் அசைந்தால் அசை உலகம் நான் அசைவிட்டால் ஏது இந்த உலகம் அது முன்வைத்து பார்த்தால் உலகம் அனைத்துமே சிவமே தானே உண்மைதான் சிவமயம் தான் இந்த சிவமே உயர்ந்தது சிவமே உயர்ந்த மீண்டும் இந்த கைலாயத்தை நோக்கி நாடி தேடி வந்திருக்கிறார் என்றால் எங்களுக்கு இருவருக்கும் கலையத்தை மூட்டதால் வந்திருக்கிறாயா என்னிடம் ஓடி வந்து சிவந்தான் உயர்ந்து என்று உரைக்கின்றாய் உன் பாட்டிடம் சென்று இந்த உலகம் அனைத்துமே சக்திமே என்று உரைக்கின்றாய் அப்படி என்றால் இருவருக்குள் வாக்குவரத்தை உருவாக்குவதற்கு வந்தாயா உன் கலகத்தை இந்த கைலாயத்திலே துவங்கி விட்டாயா ஆண்டவா உன்னத்தில் நான் கலகம் செய்வேனா ஆமா எதற்காக பாட்டியோடு சண்டை சச்சிரவு என்ன நேர்ந்தது உங்களுக்குள் என்ன என்ன தாத்தா இந்த உலகம் அனைத்துமே சிவமயம் என்று நான் உரைக்கின்றேன் இந்த உலகம் அனைத்துமே சக்திமயம் என்று அவர் உரைக்கின்றார் இந்த உலகம் அனைத்திலும் மிக பெரியது ஆண் வர்க்கம் என்று நான் உரைக்கின்றேன் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் பெண் வர்க்கம் என்று உன் பாட்டு உரைக்கின்றார் ஆகினால் நான் இருவருக்கும் வாக்குவாதம் தாத்தா எதற்காக தெரியுமா இப்படி ஆத்திரமாக இருக்கிறார்கள் அன்னை ஒரு நேரத்தில் நீங்கள் இருவரும் தில்லையிலே நடனம் ஆடினீர்கள் சரிசமமாக ஆடினார்கள் பாட்டியும் அப்போது இடபாகத்தை கொடுக்க வேண்டிய நீங்கள் கொடுக்க மறுத்து விட்டீர் அந்த இடபாகத்தை இப்போது பாட்டிக்கு கொடுத்தால் எல்லாம் சண்டை சச்சரவு அந்த இடபாகத்தை கொடுக்காததனால் தான் உன் பாட்டி என் மீது கோபமா இருக்கிறார் அப்படி என்றால் உன் முன்பதாகவே இப்போதே அந்த இடபாகத்தை கொடுத்து விடுகிறேன் நாம் இருவர் நடத்திய நாடகம் இது இருந்தாலும் நாம் இருவரும் சென்று அவனுக்கு வரத்தை கொடுக்க வேண்டும் புறப்பட்டு போகலாம் நீங்கள் போக வேண்டாம் ஏன் ஏனென்றால்
நீங்கள் மட்டும் சென்று மரத்தை கொடுங்கள். பார்வதா, நாம் யார்? இந்த உலகத்திற்கெல்லாம் தாய் தந்தையாக விளங்கக்கூடியவர்கள். எனக்கு மற்றொரு பெயர்